மொறு மொறு வடை எப்படி சுடுவது என்பதை இன்று பார்ப்போம். என்ன சமயலோ எதிர்த்து இதற்கு தேவையான பொருட்கள். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு புதுவிதமான முறையிலே வடை செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். இது ஒரு மொறுமொறு வடையாக இருக்கும், மொறுமொறுவா நல்ல கிரன்ச்சியா இருக்கும். அது இன்றைக்கு செய்ய போகிறோம். அது வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. வாருங்கள், அதுக்காக தேவையான பொருட்களை பார்ப்போம். இதனால் ரெண்டு மணித்தியாலங்கள் ஊற வச்சு உளுந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு அதையும் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். நல்லா எப்படி நல்லா சாஃப்டா இருக்கணும். உப்பு தேவையானது, வெங்காயம் தேவையானது, கருவேப்பிலை கொத்தமல்லியிலையும் மிக்சிங்க வச்சிருக்கிறேன். அதோடு மிளகாய், அவங்களுக்கு உரைப்பு தேவையான மிளகாய், அதோட சேர்த்து மிளகு பெருஞ்சிடணும். இவ்வளவுதாங்க இந்த வடைக்கு தேவை. இது பெரிய ஈஸியான வேலை. நீங்கள் ஈவினிங்ல சாப்பிட்றதுக்கோ மார்னிங்ல சாப்பிட்றதுக்கோ இப்படி ஒரு வடை செய்து பாருங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இப்படி உங்க வீட்டுல செய்து பாருங்க. இப்பொழுது எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். முதலாவது ஒரு போல கழுவி அதுக்குள்ள நாங்கள் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த உளுந்த போடுவோம். இந்த உளுந்தோட நாங்கள் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா எவ்வளோத்துக்கு நீ உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணால் நல்ல மிக்சிங்காக வரும். அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு அழகாக வந்திருக்குண்டு. இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் வெங்காயத்தை. இப்போ வெங்காயங்கள், வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன வெட்டணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சின்னனாக வெட்டணும். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதில் இதுகளையும் நல்ல வடிவாக சின்ன சின்ன வெட்டி போட்டு அதையும் ஆட் பண்ணி உரைப்புக்கு தேவையான மிளகாயையும் அதற்கு போடலாம். மிளகாயையும் போட்டு பெருஞ்சீரகம், மிளகு, அதோடு சேர்த்து உப்பு தேவையானது, இந்தளத்தையும் போட்டு நல்ல வடிவாக இதை நல்ல வடிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோத்துக்கு சாஃப்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக வரும்பட முக்கியமாக கையை கழுவி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நாங்கள் இப்போ தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி எவ்வளோ அழகாக வந்திருக்குண்டு பாருங்கள். உறவுகளே இப்போ பாருங்கள், நாங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் வச்சுருக்கேன். ஒரு 5 to 10 minutes நீங்கள் வச்சு போட்டு நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் வடிவாக சுட்டிங்கண்டா ஒரு மொறுமொறு வடை சூப்பராக வரும். நாங்கள் இப்போ ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நாங்கள் எப்படி சுடுவோம் என்பதை இப்போ தான் பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொதிக்குது. நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக வரும். அந்த உள்ளேலாம் அவியும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் விடக்கூடாது. நல்லா எண்ணெய் கொதிச்சு இதுக்கு நாங்கள் இப்போ வடியை தட்டி தட்டி போட போகிறோம். அதையும் இப்போ பார்ப்போம். நாங்கள் இப்போ ரெடி. இஞ்சால் வடை மாவுன்னு ரெடி. அதோடு சேர்த்து இந்த தண்ணியை தொட்டு தொட்டு தான் நீங்கள் வடியை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே போடணும். இல்லாட்டிக்கு அது அந்த ஒரு எடுபடாது உங்களை கையில். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன்னு எப்படி உண்டு. இப்போ இப்படி நாங்கள் செய்ய போகிறோம் வடையண்டு. இப்போ வடிவாக இப்படி வச்சு கொண்டு அவ்வளோதானுங்க. இவ்வளோதானுங்க வேலை. அப்படியே செய்யலாம். இது வடை போடுறோம் மெதேட்டு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எல்லாம் நல்லா அவியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு கொண்டு வருது. இதை நீங்கள் பிரட்டி விடணும். அப்போ தான் அந்த உள்ளே எல்லாம் நல்லா அவியும். நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை வீட்டில் சாப்பிடக்குள்ள. இதே மெதட்டில் உங்களை செய்து பாருங்கள். நல்ல மொறுமொறுவாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போடுறதெல்லாம் இதில் டேஸ்ட்டு கூட. இதுக்கு நீங்கள் கீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த வடையை எதையும் நாங்கள் வெளியால் எடுக்கா நல்லா எல்லாம் உள்ளே அவிஞ்சு நல்ல மொறுமொறுவாக வந்திருக்கு. பாருங்கள் இன்னும் வடிவாக அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த டைமில் வேற நீங்கள் எடுத்து வெளியால். வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் வடை சுட்டு முடிச்சாச்சு. நீங்கள் சாப்பிட ரெடியா? எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்றதை பாருங்கள். அதோட சட்னியும் சேர்த்து நாங்கள் செய்து எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு மொறுமொறுப்பான வடை வந்திருக்குது. சி
எதிர்த்து கேட்க யாரும் ரியலி சூப்பர். வீட்டில் சாப்பிட்டுறாங்க, செய்து பாருங்க, செய்து சாப்பிட்டு பாருங்க. அனைத்து உறவுகளுக்கும், பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சாப்பாட்டுடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவன். சமயலோ எதிர்த்து கேட்க யார்.